நீங்க கேட்ட நான்கு யுகங்களோட கதை இதுதான். யோசிச்சு பாருங்க, நாம எல்லாரும் மூன்றாவது யுகத்தோட கடைசி ஆண்டுகள்ல இருக்கோம். இப்ப நாம எல்லாரும் கடந்த காலத்துல ஈடுபட வேண்டிய நேரம் வந்தாச்சு. கொஞ்சம் இருங்க. நீங்க சொல்ற மாதிரி வரப்போற யுகத்துல தீய சக்தி தான் ஆளும்னா எங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? நாங்க நாடு கடத்தப்பட்டதுக்கு பொருள் என்ன? குருக்ஷேத்திர போர் என்ன ஆகுது? கதைகளை சொல்றது மட்டும்தான் என் வேலை. ஆரிடமோ பொருளோ எனக்கு தெரியாது. ஆனா கிருஷ்ண பகவானுக்கு எல்லாம் தெரியும். பயங்கரமான யுகத்துல ஒளி மங்களா எரியும், ஆனா அணைக்கப்படாத அந்த அவசர காலத்துல எந்த ஒரு ஆணோ பெண்ணோ காப்பாற்றப்பட என் பேரை சொன்னாலே போதும். இந்த காரணத்துக்காக பயங்கரமான யுகந்தம் பிறக்கிறதுக்கு சரியானது. அது முடியும் போது இன்னொரு மகத்தான நாள் பிறக்கும். அதுதான் ஒரு புது பொன் யுகம். ஆனா பாண்டவ சகோதரர்களான நீங்க உங்க எதிரிகளான கௌரவர்களை வரையிருக்கிற போர்ல தோக்கடிக்கலனா இந்த உண்மை இருள்ல மொத்தமா அழிஞ்சு போயிடும். யுகங்களோட காலச்சக்கரம் சுழலாம நின்னுடும். யாருமே காப்பாற்றப்பட மாட்டாங்க. பிறக்க இருக்கும் கோடிக்கணக்கான உயிர்கள் நீங்க செய்ய போற இந்த போரோட விளைவை எதிர்நோக்கி இருக்காங்க. பீமா, வரப்போற காலத்துல ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வழியில இந்த போர்ல ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். அவங்க எல்லாரும் உங்க வழிகாட்டுதலை எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கிற வெற்றியோ தோல்வியோ தான் மனித சமுதாயத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீங்க தயாரா இருக்கீங்களா?